வணக்கம் அன்பு நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாவின் அப்டேட்ஸ். இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா, பழைய ஆர்சி கார் வச்சு எப்படி ஆர்சி போட் எப்படி மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங்கான தர்மாகோல் எடுத்துக்கோங்க. ரெண்டு கோர்லெஸ் ட்ரோன் மோட்டர் எடுத்துக்கோங்க வித் ப்ரொப்பலரோட. பழைய ஆர்சி கார் எடுத்துக்கோங்க. பழைய ஆர்சி கார் பேட்டரி வித் ஒயர் அண்டு ஃபீமேல் கனெக்டர் வேணும். இந்த பேட்டரியும் ஃபீமேல் ஒயரும் பார்த்தீங்கன்னா பழைய ஆர்சி கார்லேருந்து கூட எடுத்துக்கலாம். இல்லைன்னா ஆன்லைனில் கிடைக்கும், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸ்ட்ராங்கான தர்மாகோல் பீஸ் எடுத்து போட் ஷேப்புக்கு ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா போட் மாடல் ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் பழைய ஆர்சி கார்லேருந்து ரிசீவர் போர்டை மட்டும் கழட்டி எடுத்துக்கலாம். ஓகே, ரிசீவர் போர்டை கழட்டி எடுத்தாச்சு. ரிசீவர் போர்டில் ஆண்டனா ஒயரை விட்டுட்டு FBLRங்கிற ஒயரை மட்டும் டீசால்டரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ரிசீவர் போர்டில் FBங்கிற இடத்துல ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ரிசீவர் போர்டில் LRங்கிற இடத்துல ரெண்டு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் பேட்டரி ஃபீமேல் ஒயர் எடுத்து B+லேயும் B- சால்டரிங் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ண சர்க்கியூட் எல்லாத்தையும் எடுத்து போட் மாடலில் ஃபிட் பண்ணிப்போம். போட்டு மாடலில் தலைகளால் திருப்பி ரெண்டு மோட்டரை ஃபிட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் பேட்டரி எடுத்து ஃபீமேல் பின் ஒயரில் கனெக்ட் பண்ணிக்கலாம்.
இந்த பேட்டரியை க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஓகே, நம்மளோட போட் ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தண்ணியில் விட்டு டெஸ்ட் பண்ணலாம்.